அதனால ஒரே கரும்புக்கு 25% கூட உரம் போய் சேரல. இந்த சூழ்நிலையில மன்னாருடைய விவசாய ஆபீஸ்ல இருந்து இணை விவசாய இணை இயக்குனர் வந்து இது மாதிரி மத்திய அரசுல இருந்து 1,00,000 ரூபா மானியம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குன்னுட்டு வந்து எங்கள்கிட்ட ஒரு வாரமா வந்து எங்களை விலைக்கு சொன்னாரு. அதுக்கு பிறகு சரி செய்வோம் அப்படிங்கிற முடிவு பண்ணி செஞ்சு செஞ்சாங்க, வந்தாங்க, எல்லாம் இது பண்ணி நம்ம இதுலேயே செஞ்சாங்க. இந்த இதுதான் இதுதான் நாங்கள் அவங்க செஞ்சு கொடுத்தது. அதில் ஒரு 1,00,000 ரூபா எங்களுக்கு மானியமாக கொடுத்தாங்க, மானியமாக உரமாக கொடுத்தாங்க, இந்த நீரில் கரைகிற உரம். சரிங்க, அதை வச்சுக்கிட்டு சரிட்டு போன வருஷம் நான் இப்போ இது சாகுபடி பண்ணி இது 2வது வருஷம். சரிங்க, மொதல் வருஷம் வந்து போட்ட புதுசில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, எப்படி செய்யணும் செயல்முறை. அப்புறம் வந்து அது அவங்க அந்த ஜெயின் பைப்பு கம்பெனிலேருந்து வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ நானே தான் எல்லாம் செய்கிறேன், வேற யாரையும் விடுறதில்ல, நானே செஞ்சுக்கிட்டு வாரம் வாரம் உரம் கொடுக்கறது. இதில் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, வயலில் இப்போ களை கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான், ஒரு 4 ஏக்கர் 2 மணி நேரத்தில் பாஞ்சிடும். ஓகே, அடுத்த 4 ஏக்கர் அடுத்த 2 மணி, ஒரு நாளைக்கு 4 அவர் தான். சரிங்க, இதே வந்து தண்ணி நாங்கள் மோட்டர் வழியாக பாய்ச்சணும்னா 1 வாரம் ஆகும். இந்த 4 ஏக்கருக்கும் பாய்ச்ச 8 ஏக்கருக்கும் 8 ஏக்கருக்கும் பாய்ச்சதுக்கு 1 வாரம் ஆகும். அந்த 1 வார காலத்தில் திரும்பி காஞ்சி கூட போயிடும். ஓகே, இதோட என்னென்னா கரும்பு வளர்ந்ததுக்கு பிறகு கரும்பு சருவ தோகை இருக்கு பாருங்க, சரிஞ்சிடும். சரிஞ்சு என்ன இடத்த அடைச்சிடும், தண்ணி போகாது. அதில் என்னென்னா எலி, அதனால் எலி தொல்லை ரொம்ப. ஓகே, எலி அதிகமாக எலி பாதிப்பு இருந்தது. இப்போ எப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த மோட்ரு போடுறது 1 வாரம் ஓடுற மோட்ரு 4 அவர், ஒரு நாளைக்கு 4 அவர் போட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்த வெள்ளாமைக்கு போயிடலாம். தண்ணி பாய்ச்சி எதுக்கு வேணாலும் ரெகுலராக டெய்லி பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு 4 மணி நேரத்தில் 8 ஏக்கரும் பாய்ச்சிடும். அது ஒன்று. அடுத்து உரத்தில் வந்து 100% நேரடியாக வந்து கரும்புக்கு சேர்ந்துருது. இந்த இதில் எல்லாம் இந்த நீரில் கரையிற உரம் இப்போ கொடுக்குறாங்க, அதை அதில் கலந்து வச்சு வச்சிட்டோம்னா 1.5 மணி நேரம் ஆகாது, 20 நிமிஷம் தான். அந்த 20 நிமிஷத்தில் வந்து நேரடியாக போய் வேருக்கு போயிடும் உரம். அதனால் எங்களுக்கு வந்து 100% உரத்தில் எங்களுக்கு வேஸ்ட்டு கிடையாது கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு இது. அதே மாதிரி கரும்பு வளர்ச்சி வாரம் வாரம் நாங்கள் வந்து கொடுக்கறதுனால வளர்ச்சி, கரும்போட வளர்ச்சி அதிகமான வளர்ச்சி. இப்போ இதே 3-4 மாதம் கூட ஆகலை அந்த கரும்பு, அதுக்குள்ளே அவ்வளோ வளர்ச்சி இருக்குது. சரி, அதனால் இது ஒரு பெரிய பெனிஃபிட்டான ஒரு இது. ஒரு மித்த விவசாயிகளுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ நல்லதுன்னு பரிந்துரைக்கிறீங்களா இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி? கரும்புக்கு மற்ற விவசாயத்துக்கு எப்படியோ கரும்புக்கு அருமையான ஒரு இது. ஏன்னா வந்து ஒரு 8 மாதம் கழித்து நம்ம உரம் கொடுக்க முடியாது கரும்புக்கு, 6 மாதம் 7 மாதம் அதுக்கு பிறகு வந்து கரும்பு முழு வளர்ச்சி அடைஞ்சிரும், சாஞ்சிரும், நம்ம யாரும் உள்ளே போக முடியாது. கண்டிப்பாக உரம் கொடுக்கறதுக்கு வழியே கிடையாது. உரத்தை நீங்கள் அள்ளி வீசினா கூட அந்த உரம் வந்து சருவில் தான் இருக்குமோ ஒழியே தரைக்கு போகாது. இப்போ நம்ம ஊர் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி பைப்பில் எல்லாம் எந்த இது அடைப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் வர்றது இல்லைங்களா? இல்லை, இங்கே ஒன்றுமே கிடையாது சார். அது ஒரு பைப் லைனில் பாய்ச்சி வரும் இருக்காங்க, அது வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஆசிட் விட சொல்லியிருக்காங்க. ஓ, இந்த ஆசிட் கொடுத்துருக்காங்க. சரிங்க, இது ஆசிடு. சரிங்க, ஆசிடை வந்து அது ஒரு முறைப்படி கலக்கணும். சரிங்க, 4 லிட்டர் தண்ணிக்கு 8 லிட்டர், 4 லிட்டர் ஆசிடுக்கு 8 லிட்டர் தண்ணி. சரிங்க, அந்த கணக்கில் இப்போ 8 ஏக்கருக்கு வந்து 4×32 லிட்டர் ஆசிடு. சரிங்க, அப்படியே 64 லிட்டர் தண்ணி கொடுத்து ஒரு 24 மணி நேரம் போட்டு வச்சுட்டோம்னா அந்த பாசி பூரா அப்படியே இதாகிடும். சரிங்க, அடுத்த நாள் காலையில் அந்த ஃப்ளாஷ் வால்வ் இருக்கு, அதை திறந்து விட்டுட்டு நீங்கள் ப்ரெஷராக கொடுத்தோம்னா இந்த பாசி பூரா எல்லாம் வெளியாகிடும். வெளியாகும். இதான் இதுதான் ஒரு பெரிய இது. இது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது, எல்லாமே இப்போ நானே செஞ்சுக்கிறேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமா இருந்தது, அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு நானே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அறுவடை போதில் என்ன பண்ணுவீங்க ஐயா? அறுவடை வரைக்கும் நம்ம தண்ணி விடலாம் பாருங்க. இதில் ஓ சரிங்க,
மற்ற கரும்புல வந்து உங்களுக்கு 8 மாசம் 10 மாசத்துக்கு பிறகு தண்ணி விடுறதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்க மோட்டர் வழியா பயர் வழியா விட்டா பாதி கால்வாசி விடாத தண்ணி போகாது. ஏன்னா சருவு பூரா கொட்டி கட்டாபிட்டு கிடக்கும். இது வந்து பைப் லைன்ங்கிறதுனால டைரக்டா வேர்க்கு தானே உங்களுக்கு ஈரம் கடைசி வரைக்கும். நம்ம நாளைக்கு கரும்பு விட்டுறோம்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம தண்ணி விடலாம். தண்ணி விடுறதுனால நமக்கு கரும்பு வெயிட் அதிகமா கிடைக்கும். அது ஒரு பெரிய முக்கியமான இது. அது ஒரு பெரிய இது. கடைசி வரைக்கும் உரம் கொடுக்கலாம், கடைசி வரைக்கும் தண்ணி விடலாம். இப்போ சொல்லுங்க, ஈல்டு வந்து போன டைம் முதல்ல வந்து சாதாரணமா பண்ணிட்டு இருந்ததுக்கும் இப்ப நீங்க இந்த துல்லிய பண்ணியம் பண்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருந்தீங்க? இது வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 20-25 டன் ஏக்கருக்கு அதிகமா வருது. 20-25 டன் ஏக்கருக்கு, 20-25 ஒரு ஏக்கருக்கு. சரிங்க, வருது. இப்ப நீங்க அறுவடை பண்ணும்போது இந்த பைப்பல எடுத்துருவீங்களா? இல்ல, மண்ணுக்குள்ள இருக்கு, 1.5 அடி ஆழத்துல இருக்கு. ஓ, நீங்க உள்ளுக்குள்ள. அதனால மிஷின் வச்சு வெட்டினாலும் அந்த பாதிப்பே வராது அதுல. சரிங்க, எலியோட தொல்லை கொஞ்சம் இருக்கும். சரிங்க, அது நம்ம கரும்பு வெட்டினதுக்கு பிறகு போன்ற பைப் லைன் போட்டு விட்டா எங்க நாங்க ஓட்டணும் தெரியும். அது ஜாயின்ட் எல்லாம் இருக்கு. சரிங்க, அது எல்லாம் இருக்கு, அதை போட்டு நாங்க ஜாதி பண்ணிடுவோம். இப்ப இந்த எல்லியெல்லாம் வெட்டுறதுக்கு ஏதோ ஒரு நீங்க மெத்தட்ஸ் ஃபாலோ பண்றீங்களா? இல்ல, இதுவரைக்கும் இல்ல. அது சொன்னாங்க நாங்க அதை செய்வோம்னு இருக்கோம். சரிங்க, அது எப்படின்னா அவங்க குறுநம் இருந்த கலந்து அதுல விட சொல்றாங்க. சரிங்க, அதை விட பெருங்காயத்தை விட சொல்லி ஒருத்தர் சொன்னார். ஓகே, பெருங்காயத்தை தூள் பண்ணி ஊற வச்சு அந்த தண்ணி அதுல விட்டோம்னா அந்த மண்ணுக்குள்ள தானே இருக்கு உங்களுக்கு. ஆமா, அதனால அந்த ஸ்மெல் இருக்கு பாருங்க, அந்த ஸ்மெல்லுக்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை செய்ய போறப்ப. ஓகே, ஆமா, அதை செஞ்சு பார்த்தாதான் அவனுடைய இது என்னன்னு தெரியும். குருண மருந்த ஏன்னா கரையாது, குருண மருந்து. சரிங்க, தண்ணியில கரையாது, அதை போடுறது வேஸ்ட். ஏன்னா நைஸ் ஓட்டை தான் அதுல இருக்குது, அடைச்சிக்கும். இப்போ இதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பெருங்காயத்தை நல்லா மிஷினில் அடிச்சிட்டு ஊற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி வடிகட்டி இதில் விட்டோம்னா அதை அடைக்கிறதுக்கான சாத்தியம் கிடையாது. குருண மருந்து நம்ம அது மாதிரி செய்ய முடியாது, ஹேண்டில் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். சொல்லியிருக்காங்க, நான் அதை இப்போ செய்யணும். செஞ்சுட்டு உங்களுக்கு நான் என்னங்கிறத சொல்கிறேன். சரிங்க, அந்த எலி தொல்லை தான் மற்றபடி இது எல்லா வகையிலையும் விவசாயிக்கு வந்து ஒரு லாபகரமான இது இந்த சொட்டு நீர் பாசனம். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க அந்த தோண்டி புதைச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு காஸ்ட் எவ்வளவு ஆயிருக்கும் ஒரு ஏக்கருக்கு? அது ஒரு ஏக்கருக்கு வந்து சுமார், அது எப்படின்னா நம்ம இது ஜேசிபி வச்சுதான் நோண்டணும். சரிங்க, ஏன்னா மெயின் லைன் வந்து கிட்டத்தட்ட 2 அடி 3 அடிக்கு கீழே போட்டாங்க. சரிங்க, அதுக்குதான் செலவு. ஓகே, அது என்ன உங்களுக்கு வந்து ஒரு 4 லைன் வந்துச்சு, ஒரு இப்போ 20,000 ரூபா வந்திருக்கும். 20 ரூபா. சரி, மற்றபடி நம்ம இந்த இது போடுற பாருங்க ஓஸ், அதுக்கு வந்து நமக்கு காசு ஒன்றும் கிடையாது. எப்படின்னா டிராக்டர்ல வச்சு மேலே போடுறது தான். சரிங்கய்யா, அது மேலே போட்டு அதே மண்ணு தள்ளிக்கிட்டே வந்துடும். ஓகே, அப்புறம் தான் நம்ம அதில் கரும்பு வச்சு அது மேலே நம்ம பாறை அணைச்சிடுறோம்ல, அப்போ வந்து 1 அடி 1.5 அடி ஆழத்துக்கு போயிடும் இந்த லேடர். ஓகே, புரியுது. அதனால எந்த வகையிலையும் மிஷின் வெட்டினாலோ வம்பட்டி வந்து வம்பட்டி பாறை அணைக்கிறப்ப வந்து நம்ம சைடில் தான் அணைக்க போகணும். அதனால அது வெட்டுப்பட வாய்ப்பு இல்லை, எந்த வகையிலையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க, இப்போ வந்து நம்ம ஒரு டைம் அந்த மாதிரி பைப் போட்டோம்னா அது எவ்வளவு வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க? பராமரிப்பை பொறுத்து. சரிங்க, 15 வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம். சரி, கரும்பு வந்து இந்த காலத்துல வந்து நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும் கரும்பு. நான் முன்னாடி சாதா பார்லயே 6 வருஷம் வச்சிருந்தது. சரிங்க, யதார்த்த முறையிலேயே. அதனால இது வந்து 10 வருஷம், ஏன்னா இப்போ 3 லட்சம் ரூபா நம்ம செலவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பா, அதனால வந்து நம்ம ஒரு 10 வருஷம்னாலும் இந்த கரும்பை கண்டினியூவா வச்சிருந்தா தான் நம்ம அதுக்கு பெனிஃபிட்டு வச்சுக்கலாம். சரிங்க, ஆமா, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் அது எந்த தொந்தரவும் செய்யலை நமக்கு, வேற ஸ்பேர் பார்ட்ஸும் எதுவும் மாத்தலை. சரிங்க, எல்லாம் அதே தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு, ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை. சரிங்க ஐயா, கலந்துட்டது ரொம்ப நன்றியா. நீங்க வேற ஏதோ ஒன்று பண்ணணும்னா எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, நாங்கள் வந்து மறுபடியும் உங்களை பார்க்க. நல்லதுங்க, நான் உங்களை உடனே தொடர்பு கொள்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம், வணக்கம்.